வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா 26/2/2023 ஞாயிற்றுக்கிழமை மாசி மாத கிருத்திகை வருதுங்க. அன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் ஒரு முறை செய்யும் போதே உங்களுக்கு பண வரவு அதிகம் வர்றதை உங்களால் கண்கூட பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் செய்தீங்க அப்படின்னா, அதாவது வார வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பண வரவு அதிகமாகறதை நீங்கள் பார்க்க முடியுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம். அது என்ன பரிகாரம், என்ன பொருளை வைத்து அப்படின்னா வசம்பை வைத்துங்க. வசம்பு அப்படின்றது நம்ம எந்த ஒரு பொருளோடு சேர்த்து வைத்தோம் அப்படின்னா அந்த பொருளை வசிய பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இந்த பரிகாரத்தில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் எப்படி இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த தேதியில் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் பலன் கிடைக்கும், பலன் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்கிற பரிகாரங்களை நீங்கள் தவறாமல் செய்ய முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி மூணு ஆப்ஷன் வரும், அதில் மேலே இருக்க ஆலை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான பரிகாரங்கள் அந்த தேதியில நீங்க மிஸ் பண்ணாம செய்துடுவீங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற விடாமுயற்சியோட இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்தீங்க அப்படின்னா பலன் நிச்சயமா இருக்குங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்வாங்க. சம்பாதித்தே ஆக வேண்டும் அப்படின்ற மன உறுதி உங்களிடம் இருக்கணுங்க. முதல்ல அடுத்தவரிடம் கை நீட்டி பணத்தை கடனாக கேட்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் உங்களோட ஆள் மனதில் விதைக்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக 10 ரூபாய் கூட சம்பாதிக்க வழி இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு 10 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. 10,000 ரூபாயில் ஆரம்பித்து பல லட்சம் வரை பல கோடிகள் வரை குவிக்கும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கை மேலே பலன் கொடுக்குங்க. இந்த பரிகாரத்தை நம்ம முருகப்பெருமானை நினைத்து செய்ய போகிறோம். பெரும்பாலும் நம்மளுடைய வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவப்படம் கட்டாயம் இருக்கும். இந்த முருகப்படத்தை இந்த கிருத்திகை தினத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் கிருத்திகை தினத்தில் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி வார வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல சிறப்பாக இருக்குங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு தாம்பாளத்தட்டு வேணுங்க, பச்சரிசி கொஞ்சம் வேணும் அந்த தட்டில் பரப்பிக்கிறதுக்காக, கூடவே 6 வசம்பு துண்டுகள் வேணுங்க. வசம்பில் ஏன் நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா வசம்பு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியம் செய்யக்கூடிய சக்தி வசம்புக்கு இருக்குங்க. அதனால் நம்ம வசம்பை வைத்து இந்த பரிகாரம் செய்கிறோம். கூடவே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள். நல்லெண்ணெய் வேணும் விளக்கு ஏற்றுறதற்கு, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யணும் இந்த பரிகாரத்தை அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு தாம்பாளத்தட்டு எடுக்க சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பச்சரிசியை கொட்டி பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பி இருக்கக்கூடிய அந்த பச்சரிசியில் உங்களோட மோதிர விரல் கொண்டு ஸ்டாரை வரைஞ்சிக்கோங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திர கோலம்ங்க இது. எல்லோருக்கும் தெரிஞ்சது தான், ஸ்டார் தான் நம்ம முருகரோட சிம்பிள் மாதிரி. அதனால் அந்த இடத்துல ஸ்டாரை வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்டார் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வெறும் விரலால் வரைஞ்சாலே போதுங்க. இந்த நட்சத்திர கோலத்தில் 6 முக்கோணம் இருக்கும். இந்த 6 முக்கோணத்திலையும் 6 வசம்பை வச்சிடுங்க. இந்த மாதிரி ஸ்டாருக்கு நடுவில் ஒரு மண் அகல் விளக்கை வைக்க போகிறோம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த தீபத்திற்குள்ளே 1 ரூபாய் நாணயத்தை போட்டு விளக்கை ஏற்றணும். இப்போ எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீபத்திற்கு முன்பாக முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்யணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை அனைத்தும் நீங்கணும், கஷ்டங்கள் அனைத்தும் தூரப்போகணும், வருமானங்கள் வரணும், வருமானத்திற்கு தேவையான வழிகளை காட்ட வேண்டும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. இறுதியாக கற்பூர ஆராதிக்கு அனுப்பிச்சு பூஜையை நிறைவு செய்துக்கோங்க. உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை படைக்கலாங்க. பால் படைக்கலாம், பழங்கள் இருந்தது அப்படின்னாலும் அதை நெய்வேத்தியமாக வைக்கலாம். உங்ககிட்ட கற்கண்டு இருக்குது அப்படின்னா கற்கண்டு வைத்து படைக்கலாம். ஆனால் நாங்களாம் கிருத்திகை அப்போது
படையலை போடுவாங்க. அந்த படையல்கள் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை செய்துட்டு நம்ம வழிபாடையும் சேர்த்து செய்தோம் அப்படின்னா இன்னுமே நல்ல பலன் கொடுக்கும். அதனால நான் பூஜை செய்யறதுக்கு முன்னாடியே, அதாவது படையல் போடுறதுக்கு முன்னாடி, இந்த பரிகாரத்தை செய்துட்டு படையல் போடுவோங்க. செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முழுவதும் நீங்கள் தயார் செய்த பச்சரிசி தட்டில் அப்படியே இருக்கட்டும், பூஜை அறையிலே இருக்கட்டும். விளக்கில் எண்ணெய் தீர்ந்த பிறகு விளக்கை குளிர வச்சா போதுங்க. அடுத்த நாள் வரை அது அப்படியே இருக்கட்டும். அதாவது இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்கன்னா அடுத்த நாள் புதன்கிழமை பூஜை அறையில் வைத்த வசம்பை எடுத்து ஒரு பச்சை துணியில் கட்டி பணப்பெட்டியில் வச்சுருங்க. இப்போ நாளைய தினம் கிருத்திகை அன்று நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தாங்க, ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அந்த பரிகாரத்தட்டு அங்கேயே இருக்கட்டும். மறுநாள் அந்த தட்டில் இருக்கக்கூடிய வசம்பை எடுத்து நீங்கள் பச்சை நிற துணியில் வச்சு கட்டி உங்கள் பணப்பெட்டியில் வச்சுடுங்க. அந்த தட்டில் இருந்த பச்சரிசியை அன்றைய தினம், அதாவது அந்த பரிகாரம் செய்ததுக்கு மறுநாள் புதன்கிழமையோ இல்லை கிருத்திகைக்கு மறுநாள் திங்கக்கிழமை வருது இல்லையா, அன்றைய தினம் நீங்கள் பொங்கலாக செய்து நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்யலாம். ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். ஆனா அந்த பொங்கலை செய்து திரும்பவும் நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு படையலா படைக்க கூடாதுங்க. அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தில் ஒரு ரூபாய் நாணயம் விளக்குக்குள்ளே போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் கொண்டு போய் செலுத்திடுங்க. இருக்கிறதுலையே இது ரொம்ப ரொம்ப சுலபமான பவர்ஃபுல்லான பரிகாரங்க. வாரம் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்யும் போதே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் நீங்கள் கிருத்திகை தினத்தில் செய்யும் போது இன்னுமே நல்ல பலனை கொடுக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் தவறாமல் வார வாரம் செய்தாலும் சரி, இல்லை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அன்று செய்தாலும் சரி, உங்களுக்கு பண வரவு அதிகமாக ஆகிறத நீங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியும். யாரெல்லாம் நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நாளைய தினம் என்னால் செய்ய முடியாது, செவ்வாய்க்கிழமைகளில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாரெல்லாம் இந்த மாதிரி பண வரவு கம்மியாக இருக்குது, இல்லை பண வரவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நாளைய தினமோ இல்லை செவ்வாய்க்கிழமைகள்லையோ இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து பலனை பெறுவாங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.